கடந்த வாரம் 11 பேர் மீது மும்பை போலீசார் எஃப்ஐஆர் ஐ பதிவு செய்தனர். சினிமா மற்றும் சீரியல் வாய்ப்பு தருவதாக சில நடிகைகளை அழைத்து புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதாக கூறி ஆபாச படம் பிடித்து அவற்றை இணையம் மற்றும் கட்டண செயலிகளில் வெளியிட்டதாக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த ஆபாச படங்களை தயாரித்து அவற்றை சில செயலிகள் வாயிலாக வெளியிட்டது யார் என்று போலீசார் விவரமாக விசாரிக்க ஆரம்பித்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் மும்பை குற்றப்பிரிவு போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்ததாகவும் அது குறித்து விரிவான விசாரணை நடத்தியதாகவும் அதன் அடிப்படையில் ஆபாச படங்களை தயாரிப்பதில் நடிகை சில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ்குந்த்ரா முக்கிய குற்றவாளியாக இருப்பதாகவும் மும்பை போலீசார் தெரிவித்தனர். மேலும் தங்களிடம் இது குறித்த ஆதாரங்கள் உள்ளதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் தற்பொழுது ஆபாச வீடியோ தயாரித்தது மற்றும் சதி திட்டத்தில் முக்கிய பங்காற்றியது என்ற அடிப்படையில் நடிகை சில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ்குந்த்ரா அதிரடியாக கைது செய்யப்பட்டு உள்ளார். இதனை மும்பை காவல் ஆணையர் ஹேமந்த் நாக்ரலே உறுதிப்படுத்தி உள்ளார். இது குறித்து தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.